அதிகாலையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறது போன்ற ஒரு இனிமையான ஒரு அனுபவம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஹலலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆகவே இன்றைக்கு இயேசுவின் அழகான கண்கள் உங்களை தான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. எதற்காக? நேர்த்தியான அருமையான அழகான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி. ஆமேன். எதற்காக அவருடைய கண்கள் உங்களை காண்கிறதென்றால், உங்களை பிரகாசிப்பிக்கிறதற்காக. ஹலலூயா. மனுஷருடைய கண்ணெல்லாம் பொறாமல் பிடிச்ச கண்ணாக இருக்கும். எல்லாம் நரி கண்ணு மாதிரி இப்படி பார்ப்பாங்க. சில பேர் காக்கா கண்ணு இருக்கும், நேராக பார்த்தாலும் அங்கே ஓரத்தில் பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய இயேசுவின் கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்னால், நம்ம பார்க்கும்போது ஒரு தாய் பிள்ளைய அன்போடு பார்க்கறது போல். நம்ம அன்போடு பார்த்து, நம்ம அணைத்து, நம்மை முத்தம் செய்து, நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? இன்றைக்கும் ஏக்கத்தோட பாதத்தில் அமர்ந்திருக்கிற உன்னை அவர் அணைத்து கொள்ளாமல் இருப்பாரா? நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மீண்டுமாக எபேசியர் 5:14 நாம் திருப்பிக் கொள்வோம். லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு எபேசியர்ஸ் சாப்டர் 5:14. எபேசியர் 5:14 வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Therefore he says, awake you who sleep, arise from the dead and Christ will give you light. ஆதலால் தூங்குகிற நீ விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கிலீஷ் வெர்ஷன் சேஸ் கிறிஸ்ட் வில் கிவ் யூ லைட். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அண்ட் தமிழ் வெர்ஷன் சேஸ் கிறிஸ்ட் வில் மேக் யூ ஷைன். தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போத் இஸ் ஒன் அண்ட் சேம். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை குறிக்கிறதாக தான் இருக்கிறது. ஒன்லி வென் கிறிஸ்ட் கிவ்ஸ் இஸ் லைட் வி ஆர் ஏபிள் டு ஷைன். கிறிஸ்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் போது தான் நாம் பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் எ லைட் இஸ் ஹீ? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வெளிச்சமாய் வெளிச்சத்தை உடையவராய் இருக்கிறார்? He is a light that dispels every darkness from our life. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் விளக்குகிற வெளிச்சமாய் ஒளியாய் அவர் இருக்கிறார். Matthew, he witnessed this light, Jesus Christ. மத்தேயு இந்த இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை ஒளியை அவர் கண்டார், அனுபவித்தார். He witnessed how Jesus gave light to the people who came to him. அவரிடத்தில் வந்த ஜனங்களுக்கு எப்படியாய் இயேசு வெளிச்சத்தை கொடுத்தார் என்பதை அவர் கண்டார். How he gave his people who are in darkness and hopelessness, he gave his light. எப்படியாய் நம்பிக்கையற்ற நிலைமையிலே அந்தகாரத்திலே இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு அவர் ஒளியை வெளிச்சத்தை கொடுத்தார் என்பதை அவர் கண்டு அனுபவித்தார். How he healed the sick. எப்படியாய் வியாதியஸ்தர்களை அவர் சுகமாக்கினார். How he preached the good news to the broken hearted people. எப்படி நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு நற்செய்தியின் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார் என்பதை அவர் கண்டார். So Matthew, he quoted Isaiah chapter 9:2. ஆக மத்தேயு ஏசாயா 9:2 குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். What did he say? அவர் என்ன சொல்லுகிறார்? The people who sat in darkness have seen a great light, and upon those who sat in the region and the shadow of death, light is dawned. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்ட் வில் கிவ் யூ லைட். கிறிஸ்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். டு மேக் யூ ஷைன், ஹி கிவ்ஸ் யூ லைட். உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படி அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை ஒளியை கொடுப்பார். பெர்ஹாப்ஸ் டுடே யுவர் லைஃப் மே பீ இன் டார்க்னஸ். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வெளிச்சம் இருளிலே இருக்கலாம். டுடே யுவர் லைஃப் மே பீ இன் டார்க்னஸ். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருளிலே இருக்கலாம். ஆர் யுவர் லைஃப் மே பீ இன் சாரோ அண்ட் டிசப்பாயின்ட்மென்ட். அல்லது உங்களுடைய வாழ்க்கை
ஏமாற்றத்திலையும் துக்கத்திலையும் இருக்கலாம். You may say everything that I do in my life is only darkness. நீங்க ஒருவேளை சொல்லலாம் என் வாழ்க்கையில செய்கிற எல்லாமே அந்தகாரமா இருளாக தான் இருக்கிறது. I am sinking in my debt problem. என்னுடைய கடனிலே நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். My business is sinking. என்னுடைய தொழிலானது மூழ்கி கொண்டிருக்கிறது. In my education I am failing. என்னுடைய படிப்பிலே நான் தோல்வியுற்றுக் கொண்டிருக்கிறேன். My marriage life is in uncertainty. என்னுடைய திருமண வாழ்க்கை நிச்சயமற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது. The life of my children are in a question. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. There is no peace in my life. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. All the time quarrel and all the time something that disturbs my peace. எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டு, எப்பொழுதுமே அழுது கொண்டு, எப்பொழுதுமே முறுமுறுத்துக் கொண்டு என் சமாதானத்தை கெடுக்கிறதாகவே இருக்கிறது. Today the Lord looks at you and he says, இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Christ will give you his light. கிறிஸ்து அவருடைய வெளிச்சத்தை, ஒளியை அவர் உனக்கு கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Today you awaken and come to him. இன்றைக்கு விழித்துக் கொண்டு அவரிடத்தில் நீ எழுந்து வா. Oh, when you look at the problems, don't get depressed and go to sleep. உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் மனஉற்றடைந்து உறக்கத்துக்கு நீ சென்று விடாதே. Don't give up in your heart and say I am as good as a dead person. உன்னுடைய இதயத்திலே மனம் தளர்ந்து நான் மரித்தவனை போல, செத்தவனை போல இருக்கிறேன் என்று நீ சொல்லாதே. Today the Lord looks at you and he says, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், You awaken from your sleep. உன்னுடைய தூக்கத்திலிருந்து நீ எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. You rise from the dead. மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. I will make you shine. நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். I will make you shine. நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். Are you sitting and telling? இன்றைக்கு நீ அமர்ந்து இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? Oh, there is no hope for me. எனக்கு நம்பிக்கையே இல்லையே. Today you should awaken. இன்றைக்கு நீ விழித்துக் கொள்ள வேண்டும். Christ looks at you and he says, கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், I will give you my light and make you shine. இன்றைக்கு நான் என்னுடைய ஒளியை உனக்கு கொடுத்து உன்னை நான் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். Hallelujah. Hallelujah. Why does he give his light to you? ஏன் அவர் நம்முடைய அவருடைய வெளிச்சத்தை, ஒளியை நமக்கு தருகிறார்? Today he wants to guide your life. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். One of the reasons why you are full of sorrow is because you do not know what's happening in your life. உங்க வாழ்க்கையிலே அநேக முறை துக்கத்தோடு, கலக்கத்தோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறதுனாலே அப்படி இருக்கிறீர்கள். I do not know where my life is heading. என்னுடைய வாழ்க்கை எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. Everything is dark for me. It's as though my eyes is tied. I do not know to go front or back. Right or left. எல்லாமே எனக்கு இருளா இருக்கிறது. குருடனை போல நான் இருக்கிறேன். முன்னாடி போவதா பின்னாடி போவதா என்பதை எனக்கு தெரியவில்லை. But the Lord looks at you and he says, ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், I am giving you my light to you to guide you. உன்னை வழிநடத்தும்படி என்னுடைய வெளிச்சத்தை நான் உனக்கு தருகிறேன். Hallelujah. Hallelujah. God gave his light to the children of Israel. ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். Exodus chapter 13 and verse 21. யாத்திராகமம் 13:21. And the Lord went before them by day in a pillar of cloud to lead the way, and by night in a pillar of fire to give them light. So as to go by day and night. அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். Hallelujah. Hallelujah. Here this verse says, இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, to give them light. அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி, to give them light. அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி, Christ will give you light. கிறிஸ்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். To make you shine. உங்களை பிரகாசிப்பிக்கும்படி, to hear you find He will give you light to guide you. உங்களை வழிநடத்தும்படி அவருடைய வெளிச்சத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. Hallelujah. So that day or night he is ready to lead you. ஆக இரவாய் இருக்கட்டும் பகலாய் இருக்கட்டும் உங்களை வழிநடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். My dear brothers and sisters. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. The children of Israel after they received the deliverance from Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட பிறகு, they were heading towards the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக அவர்கள்
சென்று கொண்டிருந்தார்கள். They had to go through the wilderness. வனாந்தரத்தின் ஊடாய் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. They do not know which way to go. எந்த வழியில் போக வேண்டும், எந்த திசையில் போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. Nowadays we have GPS in our phone, is it not? இன்றைக்கு நம்முடைய போன்ல GPS, Google Map எல்லாம் இருக்கு இல்லையா? So all the navigation it says turn left, turn right and everything, and ஏதோ ஒரு குறுக்கு சந்தில போய் it go and it leads us in the wrong way most of the time. பாருங்க இந்த கூகுள் மேப்பை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்க இந்த மாதிரி போங்க எல்லாம் சொல்லுது. ஆனா சில நேரங்களில் வழியே இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்மளை நிற்க வைத்து விடுகிறது. One day I was driving like that only. ஒரு நாள் பாருங்க நான் அந்த மேப்பை நம்பி தான் ஒரு நாள் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். I was only looking at that map. அந்த மேப்பையே பார்த்துட்டு அது என்னென்னலாம் சொல்லுதோ அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். Turn right இருந்துச்சு. அது வலதுபுறம் திரும்புங்க. So I went to the right. நான் உடனே வலதுபுறம் திரும்பினேன். And I went the last it was a dead end. பாருங்க வலது புறத்துல திரும்பி நான் போனா அதுக்கு அப்புறம் வழியே இல்ல. And after that is telling a very big lie. அதன் பின்பு அது சொல்லுது ஒரு பெரிய பொய்ய ஒன்னு சொல்லுது பாருங்க. You have reached your destination. நீங்க சேர வேண்டிய இலக்குக்கு நீங்க வந்துட்டீங்க. My dear brothers and sisters. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. But in those days. பாருங்க அந்த நாட்களில. The children of Israel as they were trudging through the wilderness. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தூடாய் பயணித்துக் கொண்டிருக்கும்போது. They do not know where to go. எங்கே போவதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. The Bible says. வேதம் சொல்லுகிறது. The Lord gave them light. ஆண்டவர் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. In the night time he will come before them as a pillar of cloud. இரவு நேரங்களிலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருந்தார். And he will go before them to show them the way. அவர்களுக்கு முன்னாடி வழி காண்பிக்கும்படி அவர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து போவார். How long he was showing the way? எவ்வளவு காலம் அப்படியே அவர்களுக்கு வழியை காண்பித்தார். 22nd verse says. 22nd வசனம் சொல்லுகிறது. He did not take away the pillar of cloud by day or the pillar of fire by night from before the people. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. That means all the 40 years that they were in the wilderness, the pillar of cloud and the pillar of fire was leading the children of Israel. அதனுடைய அர்த்தம் என்ன? 40 வருட காலம் வனாந்தரத்திலே ஆண்டவருடைய மேகஸ்தம்பமும் ஆண்டவருடைய அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகாதிருந்தது. 40 வருடமும் அவர் வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். At least during the daytime they can somehow navigate their way. பகல் நேரத்துல அவர்கள் எப்படியோ வழியை திசையை கண்டுபிடித்து அவர்கள் முன்னேறி செல்லலாம். But in the night how can they go? ஆனால் இரவு நேரத்துல அவர்கள் எப்படி முன்னேறி செல்ல முடியும்? Completely darkness. முற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது. Whether to go to east or west or north or south they do not know. கிழக்கா தெற்கா மேற்கா வடக்கா எங்கே போவோம் போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. But the pillar of fire as a light was going before them. ஆனால் அக்கினி ஸ்தம்பமாய் வெளிச்சமாய் அவர்களுக்கு முன்னாடி அது கடந்து சென்று கொண்டிருந்தது. 40 years means thousands of night the Lord led them. 40 ஆண்டுகள் என்று சொல்லும்போது ஆயிரக்கணக்கான நாட்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாய் வெளிச்சத்தை கொடுத்து நடத்தினார். Hallelujah. Hallelujah. The Lord who led the children of Israel by giving them light. வெளிச்சத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர். He says I will give you light. அவர் சொல்கிறார் நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன். Today you may be your life may be in confusion. இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை குழப்பத்தில் இருக்கலாம். Today you may say I do not know what to do next in my life. என் வாழ்க்கையில அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. I'm as though my whole life is lost. என்னுடைய வாழ்க்கை தொலைந்து போனது போல இருக்கிறது. The Lord looks at you and he says ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார். In your darkness உன்னுடைய இருளிலே. In your darkness உன்னுடைய இருளிலே. I will give you my light and I will guide you. நான் என்னுடைய வெளிச்சத்தை உனக்கு கொடுத்து உன்னை நான் நடத்துவேன். 40 years he led the children of Israel in the wilderness. 40 வருட காலம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அவர் நடத்தினார். Today you may think in your heart. இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய இருதயத்தில் நீ யோசிக்கலாம். The people who lived during the time of Moses, they are very fortunate people. மோசேயினுடைய நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் ரொம்ப சாக்கியம் பெற்ற ஜனங்கள். The reason is God himself came before them as a pillar of light. காரணம் ஆண்டவரே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வழியை காண்பித்தார். Today I am living in the New Testament era. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Will the Lord lead me in such a way? இப்படிப்பட்ட இந்த காலத்திலே இந்த நாட்களில்
இருளிலே அப்படி ஆண்டவர் என்னை நடத்துவாரா? Will he give me his light and guide me in my darkness? அவருடைய வெளிச்சத்தை என்னுடைய இருளிலே எனக்கு கொடுத்து அவர் என்னை நடத்துவாரா? Is there a pillar of fire for me? எனக்கும் அந்த அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறதா? My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, he has given you his light in your darkness even in this new testament era. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் உங்களுடைய இருளிலே அவருடைய வெளிச்சத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். How does he give it? எப்படியாயதை அவர் கொடுக்கிறார்? Through the word of God he has given you his light. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய வெளிச்சத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Psalm 119 verse 105 says, சங்கீதம் 119:105 சொல்கிறது, Your word is the lamp to my feet and a light to my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. His word is as a lamp to your feet. அவருடைய வசனம் உங்க கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. It is as a light to your path. உங்க பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. Today in your life journey, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே, are you confused about what to do? என்ன செய்வதென்று சொல்லி குழம்பு போய் இருக்கறியோ? Should I take the left or should I take the right? நான் வலதுபுறம் திரும்பணுமா இடதுபுறம் திரும்பணுமா தெரியவில்லையே. Should I stay or should I proceed? நான் தரித்திருக்க வேண்டுமா அல்லது நான் முன்னேறி செல்ல வேண்டுமா? Or should I take this job or I should not take this job? இந்த வேலையை நான் எடுத்துக்கொள்ளணுமா அல்லது இந்த வேலையை நான் நிராகரிக்க வேண்டுமா? Should I accept this alliance or I should reject this alliance? இந்த வரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது நான் புறக்கணிக்க வேண்டுமா? My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, we all face such confusion and darkness in life. அப்படிப்பட்ட குழப்பத்தையும் அப்படிப்பட்ட இருளையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க தான் செய்கிறோம். But at the time what we should do? ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? When you pray and when you meditate the word of God, ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது, when you look at the Lord and say, ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லும் போது, let your word be a lamp to my feet and a light to my path. ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் என்று நீங்க ஜெபிக்கும் போது, Lord speak through your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் என்னோடு கூட பேசும். The Holy Spirit will remind his word to you and he will guide you. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு நினைவூட்டி அவர் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். One rhema word will come to you. ஒரு rhema வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வரும். One word will speak to your heart directly. ஒரு வார்த்தை உன்னுடைய இதயத்திலே நேரடியாய் உன்னோடு கூட பேசும். Through his word God will speak to you. அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உன்னோடு கூட தனிப்பட்ட விதத்தில் அவர் இடைப்படுவார். The word of God will begin to guide your life. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும். It will begin to show you the way. நீ செல்ல வேண்டிய வழியை அது உனக்கு காண்பிக்கும். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, when you read the word of God prayerfully with the help of the Holy Spirit, தேவனுடைய வார்த்தை ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஒத்தாசையோடு நீ வாசிக்கும் போது, yes, the word of God becomes the pillar of fire. ஆம், தேவனுடைய வார்த்தை உனக்கு அக்கினி ஸ்தம்பமாய் அது மாறிவிடும். Today you are running to the astrologer. இன்றைக்கு குறிசொல்லுவரிடத்தில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். Today you are showing your hand to a soothsayer. உன்னுடைய கரத்தை இன்றைக்கு அன்னியன் பார்க்கிறவர்களிடத்தில் நீ காண்பித்துக் கொண்டிருக்கிறாய். ஜோசியக்காரனிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறாய். ஜோசியக்காரனிடத்தில் நீ காண்பித்துக் கொண்டிருக்கிறாய். But today the Lord looks at you and says, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், Don't run here and there for guidance. வழி நடத்துகிறதற்காக எந்த வழியில செல்ல வேண்டும் என்பது ஆலோசனைக்காக இங்கும் அங்குமாய் நீ அலைய வேண்டியதில்லை. I have given you my light to you. நான் உனக்கு என்னுடைய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறேன். Christ is giving you his light. கிறிஸ்து அவருடைய வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கிறார். And that is the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தை. Hallelujah. Hallelujah. When you sincerely meditate the word, தேவனுடைய வார்த்தை பயபக்தியோடு கூட நீ தியானிக்கும் போது, when you wait at the feet of the Lord, ஆண்டவருடைய பாதத்திலே நீ தரித்து காத்திருக்கும் போது, his word becomes a light to you. அவருடைய வார்த்தை உனக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. Hallelujah. Hallelujah. All throughout your lifetime he is able to guide you. வாழ்நாள் முழுவதும் உன்னை வழிநடத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. வெளிச்சத்தை கொடுத்து நடத்தவில்லை. நாற்பதாம் அதிகாரம் 38 வசனம் சொல்லுகிறது, throughout all their journeys. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும்
எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய எல்லா அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. Throughout all their journeys, 40 வருட காலம் அவர்களுடைய எல்லா பிரயாணங்களிலேயும் all their journeys அவர்களுடைய எல்லா பிரயாணங்களிலேயும் God was keep giving his light and he was guiding ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நடத்தினார். Hallelujah. Hallelujah. Will he not give you his light and guide you? அவருடைய வெளிச்சத்தை உனக்கு கொடுத்து அவர் உன்னை நடத்த மாட்டாரா? Surely he will guide you. நிச்சயமாகவே அவர் உன்னை நடத்துவார். Today have faith in your heart. இன்றைக்கு உங்களுடைய இதயத்திலே விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. Christ is giving me his light. கிறிஸ்து எனக்கு அவருடைய வெளிச்சத்தை தருகிறார். To make me shine. என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும்படி. To shine my path. என்னுடைய வழியிலே பிரகாசமாய் இருக்கும்படி. Hallelujah. Hallelujah. Secondly, இரண்டாவது, why does Christ gives you his light? ஏன் கிறிஸ்து அவருடைய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்? To give you deliverance, he gives you his light. உங்களுக்கு விடுதலை தரும்படி அவருடைய வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. To give us deliverance, his light shines in our life. Now avu nammudaiya vaazhkaiyile vidudhalai avar tharumbadi avarudaiya velicham unakkulle pragasikkirathu. Acts chapter 12 and verse 7 says apostle 12th adhigaram 7th vasanam solugirathu. Now behold, an angel of the Lord stood by him, and a light shone in the prison, and he struck Peter on the side and raised him up, saying, arise quickly. And his chains fell off his hands. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாயிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தன. Hallelujah. Hallelujah. Here the Bible says, இங்கே வசனம் சொல்கிறது, a light shone in the prison. சிறைச்சாலையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. Light shone in the prison. சிறைச்சாலை அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. Christ not only gives his light to guide you alone. கிறிஸ்து உங்களை வழிநடத்துகிறதற்காக மாத்திரம் அவர் வெளிச்சத்தை கொடுப்பதில்லை. For what he gives his light. எதற்காக அவருடைய வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறார்? To make his light shine in your captivity. உன்னுடைய கட்டப்பட்ட நிலைமையில் உன்னுடைய அடிமைத்தனத்தில் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்படி அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பில் in your prison he wants to make his light shine. என்னுடைய சிறையிருப்பில் அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். Christ light can shine anywhere and everywhere. கிறிஸ்துவின் வெளிச்சம் எங்கே வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரகாசிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. It can shine in the wilderness. அது வனாந்திரத்திலேயும் பிரகாசிக்க வல்லமையாக இருக்கிறது. It is able to shine in your family. உன்னுடைய குடும்பத்திலும் அது பிரகாசிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. That light can shine in your prison also. உன்னுடைய சிறையிருப்பிலும் சிறைச்சாலையிலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Here in this verse we are reading about Peter. இங்கே இந்த வசனத்திலே பேதுருவை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். When you read Acts chapter 12, அப்போஸ்தலர் 12th அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானா, during the early church time, ஆதி திருச்சபை காலத்திலே, King Herod, he rose up against the children of God. ஏரோது ராஜா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் எழும்பினான். And he began to persecute the church. சபையை அவன் துன்புறுத்த ஆரம்பித்தான். He caught hold of James, the brother of John. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை அவன் சிறைப்படுத்தினான். And he killed him by the sword. அவனுடைய வாணாலே அவனை கொன்று போட்டான். And this you know brought you know the Jewish people were very happy about that. ஆக இந்த சம்பவமான யூத ஜனங்களை அதிகமாய் பிரியப்படுத்துகிறதாய் இருந்தது. So to please the Jews, Herod he also arrested Peter with the intention of killing him also. ஆக இந்த யூத ஜனங்களை இன்னும் பிரியப்படுத்தும்படியாய் இந்த ஏரோது ராஜா பேதுருவையும் சிறைப்படுத்தி இப்படியாய் அவனுக்கும் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு சிறைப்படுத்தினான். Put him in the prison. அவனை சிறைப்படுத்தினான். And he had the plan of bringing out Peter and publicly executing him before Passover. ஆக பஸ்கா பண்டிகைக்கு after Passover. பஸ்காவுக்கு பஸ்கா பண்டிகைக்கு அப்புறமாக பேதுருவை பொதுவெளியிலே அழைத்து கொண்டு வந்து இப்படியாய் சிறை சேதம் பண்ண வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அவன் தீட்டினான். எல்லாருக்கும் முன்பதாக அவனை கொலை செய்ய வேண்டும். பப்ளிக் எக்ஸிக்யூஷன்
To give him public execution, Herod was planning. பொதுவெளியிலே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பேதுருவை சிறை செய்து பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த ஏரோது ராஜா திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். So the next day Peter is going to be executed. ஆக மறுநாள் பேதுரு சிறை செய்து பண்ணப்பட போகிறார். And he being you know prison, he was chained in the prison. ஆக சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே இந்த பேதுரு இருக்கிறார். Two side two soldiers are standing. இரண்டு புறமும் இரண்டு போர்ச்சேவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். In between them he is you know chained with chains aga avarlukku idayila inda pedru sangalgalal kattapatta nilamile avar irukkar in the prison the most innermost part of the prison in a special cell he was locked up aga inda pedru siraichalayila irukkira migavum paadugaappana arayile visheshitha arayile ivar siraipaduthappattirukkar it is nowhere there is no chance that peter could come out of that prison and the siraichalayil irundhu tappikkiradharku pedruukku valiye kedaiyadhu what did peter do pedru enna seidha probably he might have been very discouraged in his heart oru vela avarude irudhayathile migavumai sorndu poyirundirpar he began to sleep in that prison and the sirayile avar uranga aarambithu vittar many times when all hope is gone the only the next thing is left to do is to sleep parunga aneega nerathile ella nambikkai attu poyirukkira nerathile namma seiyakoodiya ore oru காரிய நல்லா படுத்து தூங்குறது some people when they get so discouraged அடப்போ இழுத்து போத்தி they will sleep பாருங்க சிலர்லாம் சோர்ந்து போயிட்டாங்க அப்படினா ஏதாவது நடக்கட்டும் நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்பாங்க once you know there was a boy in office ஒரு முறை எங்க அலுவலகத்துல ஒரு பையன் இருந்தான் பாருங்க the manager you know gave him nice you know scoldings and the manager நல்லா அவனை திட்டிட்டாரு just he did some mistake and he gave him nice scolding ஒரு தப்பு ஒன்னு செஞ்சிட்டான் அந்த தப்பு நிமித்தம் அவர் நல்லா எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டிட்டாரு that fellow he was so upset அந்த திட்ட வாங்குன அவனுக்கு என்ன செய்வன்னு தெரியல ரொம்ப நொந்து போயிட்டான் பாருங்க So he went straight to the printing press. நேரா printing press க்கு போனாங்க அச்சடிக்கிற இடத்துக்கு. Lord there were big you know bundles there all the paper bundles will be there. அந்த அச்சடிக்கிற இடத்துல பெரிய bundle papers இருக்கும் பாருங்க. He went in between somewhere there and he just slept. அந்த அடிக்க வச்சிருக்கிற பேப்பருக்கு இடையில நல்லா படுத்து தூங்கிட்டான் and everyone is searching for him எல்லாரும் அவன் எங்க காணுமே அப்படினு தேடிட்டு இருக்காங்க searching and searching எல்லாம் தேடி பார்த்து finally one fellow is sleeping you know in the மூட்டைகள் மத்தியில one fellow is sleeping there பாருங்க கடைசியா கண்டுபிடிச்சா அவன் ஒரு மூட்டைக்கு நடுவுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் even when they woke him up அவன எழுப்பின போது he all the only one word he said அவன் சொன்ன ஒரே வார்த்தை அட போங்கப்பா நான் வரமாட்டேன்னு சொல்லு மேனேஜர் கிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லு லைக் தட் அந்த மாதிரி அவன் சொன்னான் பாருங்க my dear brothers and sisters எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே probably peter got very discouraged ஒருவேளை பேதுரு அப்படி நொந்து போயிருந்திருப்பார் now only they killed james இப்போதான் யாக்கோபு சிறைப்படுத்தினாங்க சிறை செய்து பண்ணினாங்க next time going to be killed அடுத்து நான் சிறை செய்து பண்ணப்பட போகிறேன் how I'm going to be free I don't know எப்படி நான் விடுதலையோடு கூட இருக்க முடியும் எனக்கு தெரியல and he may be so discouraged he was sleeping ஆக அப்படி இதயத்துல நொந்து போய் தூங்கி கொண்டிருந்திருப்பார் hallelujah but god sent his angel into that prison ஆனால் ஆண்டவர் தம்முடைய தேவ தூதனை அந்த சிறைச்சாலையின் அறைக்குள்ளே அவர் அனுப்பினார் Hallelujah Hallelujah The angel of God woke him up கர்த்தருடைய தேவ தூதன் வந்து அவனை எழுப்பினார் Arise from your slumber ஓ தூக்கத்தை விட்டு எழுந்திரு பேதுருவே Come out from your state of you know deadness உன்னுடைய நித்திரையை விட்டு உன்னுடைய மரித்தோரிலிருந்து நீ எழுந்திரு பேதுருவே I am going to give you light ஓ உனக்கு நான் வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன் In that prison the light of God shone அந்த சிறைச்சாலையின் அறையிலே கர்த்தருடைய வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது Hallelujah Hallelujah When the light of God shone கிறிஸ்துவின் வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது Every chains and shackles and bonds that were holding him fell loose அவனை கட்டி வைத்திருந்த கட்டுகள் அவனை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் எல்லாம் கழண்டு அறுந்து விழுந்தன Automatically it fell loose தானாய் கழண்டு விழுந்தன அவன் விடுதலை பெற்றான் Today when the light of God shines in your captivity இன்றைக்கும் கிறிஸ்துவின் வெளிச்சம் அவர் வெளிச்சம் பிரகாசிக்கும் போது எவ்ரி செயின்ஸ் தட் ஆர் ஹோல்டிங் யூ பேக் இஸ் கோயிங் டு
cut loose. இன்றைக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் கட்டவிழ போகிறது. Hallelujah. Hallelujah. Now Peter he arose. இப்பொழுது பேதுரு எழும்பி நிற்கிறார். Put on the dress, put on his sandals. அவனுடைய வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு பாதரட்சைகளை உடுத்திக்கொண்டு. He didn't know whether it is a dream or whether it is a reality. அது சொப்பனமா அல்லது உண்மையா நடக்குதா என்பதை பேதுரு அறியாமல் இருந்தார். He just followed that angel. அந்த தேவ தூதனை அப்படியே பின் சென்றார். As they began to go. அப்படியே அவர்கள் முன்னேறி சென்ற போது every door began to automatically open for them. எல்லா இரும்பு கதவுகளும் தானாய் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. The iron gate began to open for him. எல்லா இரும்பு கதவும் அவர்களுக்கு தானாய் திறக்கப்பட்டது. He was led out of the prison to deliverance. ஓ அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை நோக்கி அவர் கடந்து சென்றார். Hallelujah. Hallelujah. That is what the light of God can do for you today. அதுதான் கிறிஸ்துவின் வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. Today you may say I am as though in a prison. இன்னைக்கு ஒருவேளை நீ சொல்லல நான் சிறையிலே சிறைப்பட்டு இருக்கிறது போல நான் இருக்கிறேன். My sickness is my prison. ஓ என்னுடைய வியாதி எனக்கு ஒரு சிறையா இருக்கிறது. I cannot go anywhere. I cannot do anything. என்னால எங்கும் போக முடியல. என்னால எதையும் செய்ய முடியவில்லை. Can I be set free from this prison called sickness? Oh inda vyadhi inda sirayirappilirund siraychaalilirund na vidudalai pera mudiyuma? Probably your debt problem may be your prison. Oru vela unnudaiya kadan prachani oru sirayirappai pole siraychaalai pole irukkalam. Your poverty could be your prison. Unnudaiya varumaiye unakku oru sirayirappai pole irukkalam. Oh the witchcraft that is done against you may be a prison for you. Unakku virodhamai seiyappattirukkira andha billi sooniya maandrigam oru vela oru sirayirappai pole irukkalam. Your family problem may be a prison for you. உன்னுடைய குடும்ப பிரச்சனை ஒரு சிறைச்சாலை போல இருக்கலாம். The work of curse can be a prison for you. சாபத்தின் கிரியைகள் ஒருவேளை சிறைச்சாலை போல இருக்கலாம். Your own failures could be your own prison. உன்னுடைய சொந்த தோல்விகளே உனக்கு ஒரு சிறைச்சாலை போல இருக்கலாம். Your own home can be a prison for you. உன்னுடைய சொந்த வீடே உனக்கு ஒரு சிறைச்சாலை போல இருக்கலாம். Or your workplace could be as a prison for you. அல்லது நீ வேலை செய்கிற வேலை ஸ்தலம் உனக்கு ஒரு சிறையிருப்பை போல இருக்கலாம். You may say I am unable to progress in life. ஓ என்னுடைய வாழ்க்கையில என்னால முன்னேறி செல்லவே முடியவில்லை என்று நீ சொல்லலாம். There is no promotion for me. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை, உயர்வே இல்லை. Even if I will lose this job, there is no opportunity for me. இந்த வேலையை நான் இழப்பேன் என்று சொன்னால் அடுத்த வாய்ப்பு எனக்கு இல்லை. Oh they are insulting me always. எல்லா நேரத்திலும் என்னை மட்டுப்படுத்தி அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். All the time they are hurting me. எப்பொழுதுமே என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். But what can I do? I have to stay in this job only. என்ன செய்வது? ஆனாலும் அதையெல்லாம் பொறுத்து சகித்து கொண்டு இந்த வேலையிலேயே தான் நான் இருக்க வேண்டிய நிலைமையா இருக்கிறது. I'm gnashing my teeth and going taking one day at a time. என்னுடைய பற்களை கடித்து கொண்டு இந்த ஒரு நாளை இந்த ஒரு பொழுதை நான் கடந்தால் போதும் என்று சகித்து நான் கடந்து கொண்டிருக்கிறேன். Oh my life is a prison for me. ஓ என் வாழ்க்கையே எனக்கு ஒரு சிறைச்சாலை போல இருக்கிறது. My inferiority complex is a prison for me. என்னுடைய தாழ்வு மனப்பான்மையே எனக்கு ஒரு சிறைச்சாலை போல இருக்கிறது. The lack of my education is a prison for me. ஓ என்னுடைய படிப்பு குறைவு நிமித்தமாக அதுவே எனக்கு ஒரு சிறைச்சாலை போல இருக்கிறது. I cannot come up in life. என் வாழ்க்கையில என்னால உயர முடியவில்லை, முன்னேறி செல்ல முடியவில்லை. என்னால் உயர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன். நான் உயர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன். But today the Lord looks at you. He says, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், In your prison my light will shine for you. உன்னுடைய சிறைச்சாலையிலே என்னுடைய வெளிச்சம் உனக்கு பிரகாசிக்கும். Awake from your slumber. ஓ உன்னுடைய நித்திரையை விட்டு நீ எழுந்திரு. Rise up from your dead. ஓ மரித்ததிலிருந்து நீ எழுந்திரு. Christ says I will give you my light. கிறிஸ்து சொல்கிறார் என்னுடைய வெளிச்சத்தை நான் உனக்கு தருகிறேன். Every chains that are holding you will fall loose. ஓ உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் கழண்டு விழுந்து விடும். Your evil vices may be as a prison for you. Oh ella pollada ennangalum oru vela siraichaalai pola irukkalam. Oh ketta palakka valakkangale unakku sangiligalaga unakku sirairappai pola irukkalam. Ketta palakka valakkangale siraichaalai pola sirairappai pola unakku irukkalam. I want to be free. Oh na idilirundu vidudalai pera vendum endru virumbugiren. I want to come out of this unwanted relationship. Thevaiyillada indha uravu murayilirundu na veliye vara virumbugiren. I want to come out of this drinking habit. Oh indha kudi palakkathilirundu na veliye vara virumbugiren. I want to come out of this addiction. ஓ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான்
வெளிவர விரும்புகிறேன். But I am unable to set myself free. ஆனா என்னால விடுதலை பெற முடியவே இல்லை. Today the light of Christ is going to shine upon you. இன்றைக்கும் கிறிஸ்துவின் வெளிச்சம் உன் மீது பிரகாசிப்பிக்க போகிறது. If the sun sets free, you are free indeed. குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ விடுதலை பெறுவாய். Hallelujah. Hallelujah. That light wants to shine upon you. அந்த வெளிச்சம் உன் மீது பிரகாசிக்க வேண்டும். Today look at Jesus Christ and say. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லு. Lord, let your light shine in my life. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சமே வாழ்க்கையிலே பிரகாசிப்பிக்கட்டும். ஆண்டவரே, let my chains fall loose this morning. ஓ, இந்த காலவேளையிலே என்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் கழண்டு விடட்டும். ஆண்டவரே, let every shackles break, O Lord. எல்லா சங்கிலிகளும் அறுந்து விடட்டும். ஆண்டவரே, let every yoke be broken in the name of Jesus. எல்லா நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறியப்படட்டும். ஆண்டவரே, let every shut door be opened for me. எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு திறக்கப்படட்டும். Let every iron gates be opened for me. ஓ, எல்லா இரும்பு கதவுகளும் எனக்காக திறக்கப்படட்டும். ஆண்டவரே, let every bronze gate be broken for me. எல்லா வெண்கல கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் எனக்காக திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைக்கப்படுவதாக. Hallelujah. Hallelujah. Every prison doors will open for you. எல்லா சிறைச்சாலை கதவுகளும் உனக்காய் திறக்கப்படும். Doors of opportunity will be open for you. வாய்ப்பின் கதவுகள் உனக்காய் திறக்கப்படும். Doors of blessing will open for you. ஆசீர்வாதத்தின் கதவுகள் உனக்காய் திறக்கப்படும். Doors of God's favor will open for you. ஓ, ஆண்டவருடைய தயவு உனக்காய் அந்த வாசல்கள் திறக்கப்படும். Hallelujah. Hallelujah. Thus for whatever is now impossible with you will be made possible. இதுவரைக்கும் எதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருந்ததோ அதெல்லாம் இனி சாத்தியமாக போகிறது. Christ will make you shine. கிறிஸ்துவை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். Sister, Christ will make you shine. சகோதரியே, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். Christ is able to make you shine. ஓ, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். Cry out to him and say, அவர் இடத்துல கதறி அழுது, நீ சொல்லு, மேக் மீ ஷைன் ஓ லார்ட், என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும். ஆண்டவரே, ஹி இஸ் ஏபிள் டு மேக் எனி மேன் ஷைன். அவர் எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஹி இஸ் ஏபிள் டு கிவ் யூ லைட். அவர் உனக்கு வெளிச்சத்தை தர வல்லவராய் இருக்கிறார். நோபடி இஸ் டு ஃபார் அவே ஃப்ரம் ஹிம். யார் ஆண்டவரிடத்திலிருந்து ரொம்ப தூரமா இல்ல. டுடே யூ மே சே, இன்னைக்கு ஒருவேளை நீ சொல்லலாம், மேபி திஸ் குட் நியூஸ் இஸ் ஃபார் சம்வன், சம்படி எல்ஸ். ஓ, இந்த நற்செய்தி யாரோ ஒருவருக்கு, எனக்கெல்லாம் இந்த நற்செய்தி இல்ல. பட் ஐ am a sinful person. ஓ, நான் சாதாரண ஒரு மனிதன் தான். நான் ஒரு பாவியான ஒரு மனிதன். நான் ஒரு பாவியான மனிதன். There is no way God is going to make his light shine upon me. ஓ, ஆண்டவர் எந்த விதத்திலே அவருடைய வெளிச்சத்தை என் வாழ்க்கையில பிரகாசிப்பிக்க பண்ண போகிறதே இல்லை. Hallelujah. Hallelujah. Don't get discouraged. இன்றைக்கு நீ சோர்ந்து போகாதே. Jesus needs people like you. ஆண்டவருக்கு உன்ன மாதிரி ஆட்கள் தான், ஜனங்க தான் தேவை. Hallelujah. Hallelujah. He did not come to save the saints. பாருங்க, பரிசுத்தவான்களை ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரல. He came to save the sinners. பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். Hallelujah. Hallelujah. He loves the sinners. ஓ, பாவிகளை அவர் நேசிக்கிறார். Brother, he loves you. சகோதரனே, அவர் உன்னை நேசிக்கிறார். Sister, he loves you. சகோதரியே, அவர் உன்னை நேசிக்கிறார். Hallelujah. Hallelujah. He looks at you and he says, அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், I am the light of the world. ஓ, உலகத்துக்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். I will make you shine. ஓ, உன்னை நான் பிரகாசிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். Your life is in darkness today. இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை இருளில் இருக்கலாம். I will make your light shine. ஓ, என் வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில நான் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். Hallelujah. Hallelujah. It is going to bring deliverance. ஓ, அது உன் வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரதான் போகிறது. And thirdly, மூன்றாவது, when Christ gives you his light, கிறிஸ்து அவருடைய வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கும்போது, you are going to overcome your enemies. ஓ, உன்னுடைய சத்துருக்களை நீ மேற்கொள்ள போகிறாய். Hallelujah. Hallelujah. Psalm 18 and verse 28 says, சங்கீதம் 18:28 சொல்கிறது, For you will light my lamp, the Lord my God will enlighten my darkness. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Hallelujah. Hallelujah. The Lord will enlighten my darkness. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, sometimes our enemies are as a darkness for us. பாருங்க, சில நேரங்களிலே நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய எதிரிகள் நமக்கு இருளை போல இருக்கிறார்கள். You know, in what situation psalmist David wrote this psalm? இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதினார் தெரியுமா? He wrote this psalm when he was completely delivered from all of his enemies,
இன்க்ளூடிங் சால். எல்லா சத்துருக்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு சவுலையும் சேர்த்து அவர் விடுவிக்கப்பட்ட போதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். So with the heart of gratitude and with thanksgiving he composed this psalm. ஆக நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றியின் இருதயத்தோடு கூட இந்த சங்கீதத்தை அவர் இயற்றினார். He says the Lord my God he will enlighten my darkness. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, David in his life he faced ever so many enemies. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஏராளமான சத்துருக்களை அவர் சந்தித்தார். Sometimes his own family members were acting as enemies to him. சில நேரங்களிலே தாவீதுடைய சொந்த குடும்பத்தாரே அவனுக்கு சத்துருவை போல செயல்பட்டார்கள். When Samuel the prophet came to David's house, to David's father's house to anoint the next king of Israel, தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தாவீதுடைய வீட்டுக்கு இஸ்ரவேலினுடைய அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி தாவீதுடைய வீட்டுக்கு அவர் சென்றபோது, தாவீதுடைய அப்பா வீட்டுக்கு, தாவீதுடைய தகப்பன் வீட்டுக்கு சென்றபோது, he went to Jesse's house, ஈசாயின் வீட்டுக்கு அவர் சென்றார். And Samuel the prophet he looked at Jesse and said, சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்தவர் கேட்கிறார், சொல்லுகிறார், bring all your sons from among your sons, God wants to anoint the next king of Israel. உன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வா, ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகள் ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் இடத்திலே சொல்லுகிறார். What did Jesse the father of David do? தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய் என்ன செய்தார்? He called all of his sons except David. தாவீதை தவிர எல்லா குமாரர்களையும் அவர் அழைக்கிறார். And why did he do that? ஏன் அவர் அப்படி செய்தார்? Because Jesse the father of David he thought that this David can never become a king. பாருங்க, தாவீதுனுடைய தகப்பனாகிய ஈசாய் இந்த தாவீதெல்லாம் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படவே முடியாது என்று சொல்லி அவர் நினைத்தார். பாருங்க, தாவீதெல்லாம் ராஜாவாய் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கினுடைய அபிப்பிராயம். ஆகவேதான் தாவீதை மாத்திரம் மற்ற எல்லா குமாரர்களை அழைத்த பொழுது தன்னுடைய தாவீதை மாத்திரம் அவன் அழைக்காமல் விட்டுவிட்டான். பட் the Lord rejected all the sons of Jesse. ஆனா ஆண்டவர் பாருங்க ஈசாயினுடைய எல்லா குமாரர்களையும் புறக்கணித்து விட்டார். Now Samuel the prophet looked at Jesse and asked. இப்பொழுது தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறார், Do you have any other sons? எனக்கு இன்னும் உனக்கு இன்னும் குமாரர்கள் இருக்கிறார்களா? At the time only Jesse the father remembers David. அந்த நேரத்துல தான் தாவீதுனுடைய தகப்பனாகி ஈசாய் தாவீதை நினைவு கூறுகிறார். Hallelujah. Hallelujah. Said yes there is one remaining the youngest. ஆமா, இன்னொரு குமாரன் ஒருவன் இருக்க, அவதான் இளையவனா இருக்கிறான். So David was as a forgotten person in his own family. ஆக தாவீத பாருங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்திலே மறக்கப்பட்டவனாக தான் அவன் இருந்தான். Once his elder brother Abishai insulted David. பாருங்க, ஒருமுறை அவனுடைய மூத்த சகோதரனாகிய அபிஷாய் ஒருமுறை அவ்வளோ தாவீதை அலட்சியப்படுத்தினான். பாருங்க, David went to to the battlefield to give food to his brothers. தாவீது யுத்த களத்துக்கு தன்னுடைய சகோதரருக்கு போஜனத்தை கொடுக்கும்படியே தாவீது கடந்து போகிறான். What did his brother say? தாவீதுனுடைய சகோதரன் என்னன்னு சொல்லுகிறான், You are supposed to only take care of your father's sheep. தகப்பனுடைய ஆடுகளை தான பராமரிக்கிறது உன்னுடைய வேலையா இருக்குது. Who asked you to come to the battlefield? உன்னை யார் இந்த யுத்த களத்துக்கு வர சொன்னது? See how David's heart would have been broken. பாருங்க, யோசித்து பாருங்க, தாவீதுடைய இருதயம் எவ்வளவாய் உடைந்து போயிருந்திருக்கும். So he was insulted in his own family. ஆக தன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே அவன் அலட்சிய பண்ணப்பட்டான். Forgotten by his father. தன்னுடைய சொந்த தகப்பனாலேயே அவன் மறக்கப்பட்டான். சொந்த தகப்பனாரே அவனை மறந்து போனார். So my dear brothers and sisters, aga enakku priyamana sagore sagorigale, he had so many enemies even in his own household. Aga avanudaiya sotta kudumbathile avanukku satrukal irundargal. Paarenga, then Saul was jealous against David. Adan pinbu Saulum inda Davidukku virodhamai poramai kondavanai avan irundhan. Hunted his life daily. Ovvoru naalum avanudaiya vaalkai pin thodarndu konde irundhan. Vettaiyaadumadi pin thodarndu kondan. Goliath was as an enemy. Goliath oru satruvai pola irundhan. There was a man called as Shimi. Shimi endra நபர் ஒருவன் இருந்தான். He cursed David without a cause. காரணமே இல்லாமல் தாவீதை அவன் சபித்தான். His own son Absalom rose up against him. அவருடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் இவனுக்கு விரோதமாக எழும்பினான். So many enemies came up against him.
ஏராளமான சத்துருக்கள் இந்த தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். Many times David wondered in his heart. அநேகமுறை தாவீத் தன்னுடைய இதயத்தில் இப்படி கலங்குவார். Will I ever survive? ஓ நான் பிழைத்திருப்பேனா? Oh will I be killed? ஓ நான் அல்லது கொல்லப்படுவேனா? Oh what will happen to my life? என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும்? But the Lord did not leave this David in darkness. ஆனா ஆண்டவர் தாவீதையோ இருளிலே விட்டுவிடவே இல்லை. He enlightened his darkness. ஓ அவனுடைய இருளிலே ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை அவனுக்கு பிரகாசித்தார். Helped him overcome his enemies who were stronger than himself. ஓ அவனை காட்டிலும் பலவான்களாய் இருந்த சத்துருக்களை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் தாவீதுக்கு உதவினார். Today like David you may be also weeping. இன்றைக்கு ஒருவேளை தாவீதை போல நீ அழுது கொண்டிருக்கலாம். Oh my enemies are all the time they are afflicted me. ஓ என்னுடைய சத்துருக்கள் எப்பொழுதுமே என்னை உபத்திரவப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். They are too strong for me. ஓ அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். They may be in a very high post. அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். They may have a political influence. அவர்களுக்கு அரசியல் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. They may be threatening with rowdies. ஓ ரவுடிகளை கொண்டு உங்களை ஒருவேளை மிரட்டிக் கொண்டிருக்கலாம். In your own home you may be beaten. ஓ உங்களுடைய சொந்த குடும்பத்திலே நீ அடிக்கப்பட்டிருக்கலாம். By your own household you may be insulted. ஓ உன்னுடைய சொந்த குடும்பத்தார் மத்தியிலே நீ அலட்சியம் பண்ணப்பட்டிருக்கலாம். In your workplace you may be mistreated. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே நீ தவறாய் நடத்தப்பட்டிருக்கலாம். But today do not worry. ஆனா இன்றைக்கு நீ கவலைப்படாதே. The Lord looks at you and he says, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், I will make my light shine for you. ஓ என்னுடைய வெளிச்சத்தை உன்னுடைய இருளிலே நான் பிரகாசிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். The Lord will enlighten my darkness. ஓ ஆண்டவர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவார். Hallelujah. Hallelujah. Today hold on to the word of God. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நீ அண்டிக்கொள். When that light shines for you. ஓ அந்த வெளிச்சம் உனக்காய் பிரகாசிப்பிக்கும்போது. You are not going to be reproached. ஓ நீ அவமானப்பட போவதே இல்லை. You are not going to be put to shame. நீ வெட்கப்பட போவதே இல்லை. You are not going to bow down your head. ஓ உன்னுடைய தலை குனிந்து நீ நடக்க போவதில்லை. The Lord is able to lift up your head in high honor. ஓ ஆண்டவர் கனத்திலே உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். Because the Lord is promised in his word. காரணம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில வாக்கு கொடுத்திருக்கிறார். I will lift up your head above your enemies. உன் சத்துருக்களுக்கு மேலாவும் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Where you are put down and seen very lowly and insulted. எந்த இடத்துல தலை குனிந்து அவமானப்படுத்தப்பட்டு அலட்சியம் பண்ணப்பட்டாயோ? எந்த இடத்துல உன்னை தள்ளினார்களோ, உன்னை புறக்கணித்தார், despised you. எந்த இடத்துல உன்னை தள்ளி உன்னை புறக்கணித்தார்களோ? God will lift up your head greater than your enemies. ஓ உன்னுடைய சத்துருக்களை காட்டிலும் ஆண்டவர் உன்னுடைய தலையை அவருக்கு மேலாய் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். He will enlighten your darkness. ஓ அவர் உன்னுடைய இருளை வெளிச்சமாக்குவார். Hallelujah. Hallelujah. He will do it for you. அதை உனக்காக அவர் செய்வார். That is why he looks at you and he says, ஆகவே தான் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Are you so discouraged and are you sleeping? ஓ இன்றைக்கு நீ சோர்ந்து போய் உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ? In depression are you as a dead person? மன அழுத்தத்திலே மரித்தவ போல நீ இருக்கிறாயோ? The Lord looks at you and he says, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Your time to rise and shine has come. ஓ நீ எழுந்து பிரகாசிப்பிக்க வேண்டிய நேரம் இது வந்தாயிற்று. Hallelujah. Hallelujah. Light has come for you. ஓ உனக்காய் வெளிச்சம் வந்திருக்கிறது. Hereafter people cannot walk over you. ஓ இனி உன்னுடைய சிரசின் மீது ஜனங்கள் கடந்து போவதே இல்லை. மேல ஏறி ஜனங்கள் நடக்க போக அனுமதிக்க மாட்டேன். கர்த்தருனை அப்படி நடத்த போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உன் மீது மெதித்து உன் மேல நடப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்க போவதில்லை. Hallelujah. Hallelujah. He is going to make you shine. அவர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். He says awake from your discouragement. ஓ உன் சோர்விலிருந்து நீ எழுந்திரு. Come out of your depression. ஓ உன் மன அழுத்தத்திலிருந்து நீ வெளியே வா. I will give you light to make you shine. ஓ நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நான் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். I will do a mighty work in your life. ஓ உன்னுடைய வாழ்க்கையில வல்லமையான கிரியைகளை நான் நடப்பிப்பேன். People are going to see that. ஓ ஜனங்கள் அதை காணதான் போகிறார்கள். Soon it is going to come to pass. சீக்கிரமாய் அது நிறைவேறதான் போகிறது. Hallelujah. Hallelujah. God is going to lift your head above your enemies. ஓ உன்னுடைய சத்துருக்கு மேலாய் உன் தலையை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். Enlighten your darkness. உன்னுடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவார். Shall we all rise up to our feet? நாம் எல்லாம் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்க. Hallelujah. Hallelujah. Let us look at this good God. ஓ இந்த நல்ல தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். Look at this good God. இந்த நல்ல தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். He has brought you to this place for only one reason. ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துக்கு உன்னை அவர்
அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். And that reason is to enlighten you your darkness. அந்த காரணம் என்னவென்றால் உன்னுடைய இருளிலே அவர் வெளிச்சமாக்கும்படியா. To make you shine. உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியா. In this nation you are going to shine. ஓ இந்த தேசத்திலே நீ பிரகாசிக்க தான் போகிறாய். In your neighborhood you are going to shine. உன்னுடைய அயலகத்தார் மத்தியிலே நீ பிரகாசிப்பிக்க தான் போகிறாய். In your college you are going to shine. உன்னுடைய கல்லூரியிலே நீ பிரகாசிப்பிக்க போகிறாய். In your workplace you are going to shine. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே நீ பிரகாசிப்பிக்க போகிறாய். No darkness can overcome this light. ஓ எந்த இருளும் இந்த வெளிச்சத்தை மேற்கொள்ளவே முடியாது. No darkness can swallow up this light. எந்த இருளும் இந்த வெளிச்சத்தை முழுங்க முடியாது. Christ will make you shine. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். Christ will make you shine. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். People will put you down. ஓ ஜனங்க ஒருவேளை உன்னை கீழே தள்ளலாம். People will insult you. ஜனங்க ஒருவேளை உன்னை அலட்சியப்படுத்தலாம். People will pull down your leg. ஓ ஜனங்க உன் காலை பிடித்து இழுக்கலாம். ஓ people will insult you. ஜனங்க உன்னை அலட்சியப்படுத்தலாம், மட்டுப்படுத்தலாம். But God Jesus looks at you and he says. ஆனால் ஆண்டவராகிய இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார். Don't look at them and get discouraged. ஓ அவர்களை கண்டு நீ சோர்ந்து போகாதே. Don't look at them and you know get depressed. ஓ அவர்களை கண்டு நீ மன அழுத்தத்துக்குள்ளே போகாதே. I will make you shine. நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். My daughter come to me. என் மகளே நீ என்னிடத்தில் வா. My son come to me. என் மகனே நீ என்னிடத்தில் வா. I will make you shine. நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். I will make you shine. நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். I am able to make any person shine. எந்த நபரை பிரகாசிப்பிக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். In your ministry I will make you shine. உன் ஊழியத்திலே உன்னை நான் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். In your own family I will make you shine. உன்னுடைய சொந்த குடும்பத்திலே நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். Hallelujah. Hallelujah. I am giving you my light. என்னுடைய வெளிச்சத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். Now his light is shining upon you. இப்பொழுது அவருடைய வெளிச்சம் உன் மீது பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறது. His glory is coming upon you. அவருடைய மகிமை உன் மீது வருகிறது. This morning when you look to him. இந்த காலவேளையில் நீ அவரை நோக்கி பார்க்கும்போது. Oh today you are going to be enlightened. இன்றைக்கு நீ பிரகாசிப்பிக்க பண்ணப்படுகிறாய். Your life is going to be illuminated. ஓ அவருடைய வெளிச்சம் உன்னை பிரகாசிப்பிக்க போகிறது. Your face is going to be made radiant. ஓ உன்னுடைய முகம் பிரகாசிப்பிக்க போகிறது. Hallelujah. Hallelujah. They look to him. இன்றைக்கு அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தார்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள். Their faces were made radiant. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. They were not darkened. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நீங்க வெட்கப்பட்டு போக போவதில்லை. வெட்கப்பட்டு போக போவதில்லை. மகிழ்ந்து களி கூறுங்கள். மகிழ்ந்து களி கூறு. God is giving you the victory. ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருகிறார். He says I will fight your battles. ஓ உன்னுடைய யுத்தங்களை நான் நடப்பிப்பேன். I will fulfill everything concerning your life. ஓ உன் வாழ்க்கை குறித்த எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுவேன். I will bring the life right life partner for you. ஓ உனக்கு சரியான வாழ்க்கை துணையை நான் உனக்கு கொண்டு வருவேன். I will open doors of opportunity for you. வாய்ப்பின் கதவுகளை நான் உனக்காக திறப்பேன். Today my favor is poured out in your life. ஓ இன்றைக்கு என்னுடைய தயவு வாழ்க்கையில ஊற்றப்படுகிறது. My favor is poured out in your life. என் தயவு வாழ்க்கையில ஊற்றப்படுகிறது. I am filling you with my anointing. ஓ என்னுடைய அபிஷேகத்தினால் நான் உன்னை நிரப்புகிறேன். I am filling you with my grace. ஓ என்னுடைய கிருபையினால் நான் உன்னை நிரப்புகிறேன். This morning a new anointing is coming. காலவேளையில் ஒரு புது அபிஷேகம் உனக்குள்ளே வருகிறது. New grace is coming. புதிய கிருபை உனக்கு வருகிறது. New gifts is coming. புதிய வரங்கள் உனக்கு வருகிறது. New blessing is coming. புதிய ஆசீர்வாதங்கள் வருகிறது. Chains are broken now. ஓ எல்லா சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. Chains are broken now. எல்லா சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். The captivity is coming to an end. எல்லா சிறையிருப்பு முடிவுக்கு வருகிறது. The captivity is coming to an end. சிறையிருப்பு முடிவுக்கு வருகிறது. You are set free. விடுவிக்கப்படுகிறாய். The glory of the Lord is shining upon you. கிறிஸ்துவின் மகிமை உன் மீது பிரகாசிக்கிறது. Glory of the Lord is shining upon you. மகிமை உன் மீது பிரகாசிக்கிறது. Mighty presence of God is coming upon you. தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் உன் மீது வருகிறது. Your enemies will be put to shame. எல்லா சத்துருக்களும் சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். They will be put to shame. எல்லா சத்துரு வெட்கப்பட்டு போவார்கள். You are going to march in victory. நீ வெற்றியிலே முன்னேறி செல்ல போகிறாய். நீ வீரநடை போட போகிறாய். வீரநடை போட போகிறாய். வெற்றி நடை போட போகிறாய். வெற்றி நடை போட போகிறாய். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன். உனக்காக நான் பல காணுவேன். உனக்காய் நான் பல காணுவேன். உனக்காக யாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். நான் உன்னை பிரகாசிப்பிக்கிற இயேசு. நான் உன்னை பிரகாசிப்பிக்கிறவர். அவருடைய மகிமையின் ஒளி உன் மேல காணப்படும். Hallelujah. Nanda lama riba nana darama. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் இப்பொழுது பெற்றுக்கொள். இப்பொழுது பெற்றுக்கொள்.
ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு வெளிச்சம் இறங்குகிறது, வானங்கள் உனக்கு திறக்கப்படுகிறது. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. கொண்டாடுகிற நேரத்தில் நீ வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. சத்துரு அவமாக்கப்பட்டு இருக்கிறான், அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு, நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டேன். ஜெயத்தை நீ நான் உனக்கு தந்து விட்டேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள். இதோ உன் முகம் பிரகாசித்திருக்கும், உன் முகம் பிரகாசித்திருக்கும், உன்னுடைய சத்துருக்களின் நடுவே முகம் பிரகாசித்திருக்கும். கிறிஸ்துவின் முகத்தை பிரகாசிப்பிக்கிறார். மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தருக்குள்ள கொஞ்ச நேரம் ஆர்ப்பரித்து அவரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். வண்ணவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே, பய வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, மகளே பய வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் மகிழ்ச்சியோடு ஆடு. மகிழ்ந்து களி கூறு உற்சாகத்தோட கரங்களை தட்டி, மகிழ்ந்து களி கூறு பெரிய காரியம் செய்திடுவா. குரு மகனே பயவேண்டாம், அம்மாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்ந்தாடு. அம்மாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்ந்தாடு. உனக்கு செங்காடு மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடு மகிழ்ச்சியோடு. மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவான். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்காடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்காடு. அப்பாவில் மகிழ்ந்து உறவாடு, எப்பொழுது வாழ்வாய் சுகத்தோடு. அப்பாவில் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு கொண்டாட்டத்தின், கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உன் முகத்தை பிரகாசிப்பிக்கிறவர், உன் தலையை உயர்த்துகிறவர், உன் கொம்பை உயர்த்துகிறவர், உன் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயவேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவா. மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவா. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகி எல்லா வெக்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லா வெக்கத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயவேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயவேண்டாம்.
மன்னவனேசு பெரிய காரியம், மன்னவனேசு என் நடுவில் சொல்லுங்க, மன்னவனேசு என் வாழ்வில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு என் வாழ்வில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு என் வாழ்வில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு 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 என் மன்னவனேசு மன்னவனேசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் மன்னவனேசு மன்னவனேசு என் முகத்தை பிரகாசிப்பார், மகத்தை பிரகாசிப்பார், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர், என்னை விடுதலை ஆக்குகிறவர், என்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவர், மன்னவனேசு மன்னவனேசு லார்ட் ஜீசஸ் லார்ட் ஜீசஸ் மன்னவனேசு தேரே வேலே தேரே மே ஓ லா பா 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 ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இப்பொழுது உன்னை நிரப்புகிறது, எல்லாம் இருளும் விலகுகிறது, எல்லாம் டிப்ரெஷனும் விலகுகிறது, எல்லாம் அசதிகளும் விலகுகிறது, எல்லாம் பில்லி சூனிய கட்டுகளும் விலகுகிறது, தேவனுடைய வெளிச்சம் எல்லாம் இருளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. Receive your miracle now. Receive your miracle now. Receive your deliverance now. Ripatala marimana kandana darama. Shagaduna mandana darama. Ore dere. Shahide nerelere. Ora halere. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே, உன் சத்துருக்களை கர்த்த சிதறுண்டு போக பண்ணிருக்கிறார். லகதுனதரம் உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரே வழியாய் வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு யுத்தத்தை நடப்பிக்கவும் உனக்கு ஜெயத்தை கொடுக்கவும் ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் உனக்கு முன்பதாக செல்லுகிறார். உன்னுடைய சத்துருக்கள் சிதறுண்டு போனார்கள், சிதறுண்டு போனார்கள். மகரதலமா சகதினேமே வீதலேரே மெல்லே மன்னவனேசு பெரிய காரியம் செய்திட்டார், மன்னவன் இயேசு என் வாழ்வில் பெரிய காரியம் செய்திட்டார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, நன்றி இயேசுவே. அப்பா உங்க அன்புக்காக நன்றி இயேசுவே, நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஹல்லேலூயா ரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருபோதும் என்னை மறவாதவரே, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவரே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அன்போடு என்னை தெரிந்து கொண்டவரே. ஹல்லேலூயா
உம்மை நேசிப்பாண்டவரே உமக்காக ஓடுவையா, நீங்க எனக்கு போதும். சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும். என்னை பிரகாசிப்பிக்கிறவரே நீர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்கள் மத்தியில் இறங்கி உலாவி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் ஆண்டவரே நீர் பிரகாசிப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடுகிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. நீர் வெற்றி சிறந்ததற்காக நன்றி. ஜெயத்தை எங்களுக்கு தந்து விட்டதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணப்போகிறோம். அளவில்லாமலுமை நாங்கள் துதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பிதாவே, ஆமென். God bless you.